விஜய் 64 படத்தில் நடிக்க விஜய் சேதுபதி எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அட்லி டைரக்ஷனில் விஜய் சாரோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் பிகில் படம் வரும் தீபாவளி ட்ரேட்டாக ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. பிகில் படத்தை கொண்டாடுறதுக்காக உலகம் முழுக்க இருக்கும் விஜய் சாரோட ரசிகர்கள் ஆவலாக காத்துட்ருக்காங்க. அடுத்ததான் விஜய் சார் மாநகரம் படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தான் தன்னோட 64வது படத்தில் நடிக்க இருக்காரு. ராக்ஸ்டாரான அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்துக்கு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எக்ஸேவியர் பிரிட்டோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓய்வுக்காக லண்டன் சென்றிருக்கும் விஜய் சார் சென்னை திரும்பியவுடன் விஜய் 64 படத்தோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படுக்குழு. மேலும் இந்த படத்தில் விஜய் சாருக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்க இருக்கிறதாகவும் விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிறதாகவும் உறுதி செஞ்சிருந்தாங்க படுக்குழு. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னா விஜய் 64 படத்தில் விஜய் சாருக்கு வில்லனா நடிக்க 10 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காராம் விஜய் சேதுபதி. அதற்கான ஒப்பந்தத்திலையும் இப்போ விஜய் சேதுபதி சைன் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு மட்டுமே 10 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காக இருக்கும் விஜய் சாருக்கு இந்த படத்தில் 50-55 கோடியை தாண்டும். அந்த வகையில் விஜய் 64 படத்தோட பட்ஜெட் வந்துட்டு 150 கோடியை தாண்டும்னும் எதிர்பார்க்கப்படுது. இது இப்போ விஜய் 64 படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேதுபதியும் நடிக்க இருக்கனால கண்டிப்பாக விஜய் 64 படம் இந்திய அளவில் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் 64 படத்தோட அடுத்த அப்டேட்டுக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.